இருக்கு. வீரம், மான உணர்வு, முன்னோர் சென்ற வழி நடத்தல், தலைவனின் நம்பிக்கையை பெறுதல் ஆகிய நான்கும் படையை பாதுகாக்கும் பண்புகளாகும். அத்தகைய குணங்கள் பொருந்திய நம் நாட்டின் படை பெருமையை தாங்கி வீரநடை போட்டு வருகின்றனர் அணிவகுப்பு படையினர். ஒட்டுமொத்த அணிவகுப்பு தலைவாய் விங் கமாண்டர் பிரசாந்த் சர்மா, அணிவகுப்பு துணைப்படை தலைவர் அட்ஜுடன்ட் ஸ்குவாட்ரன் லீடர் தனிஷா சௌத்ரி. இக்குடியரசு தின அணிவகுப்பினை ஒருங்கிணைத்து வழங்குபவர்கள் இந்திய விமானப்படை, விமானப்படை நிலையம் தாம்பரம். Ladies and gentlemen, the Honorable Governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents of various forces who will march past the saluting base. The parade is being coordinated by the Indian Air Force, represented by Air Force Station Tambaram. On the reviewing gypsy is the overall parade commander, Wing Commander Prashant Sharma, who is a qualified flying instructor, and behind him is the Parade Adjutant Squadron Leader Tanisha Chaudhary. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிகும் சாத்திரம் கண்டு தருவதிலே உயர்நாடு ஆக்கத்திலே தொழில் ஊக்கத்திலே காக்க திரள் கொண்ட மல்லர்த்தம் சேனை கடலினிலே உயர்நாடு. இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு. விங் கமாண்டர் பிரசாந்த் சர்மா அவர்கள் தலைமையில் அட்ஜுடன்ட் ஸ்குவாட்ரன் லீடர் தனிஷா சௌத்ரி அவர்கள் வழிநடத்த இன்றைய அணிவணக்க அணிவகுப்பு நடைபெறுகிறது. எல்லாருக்கும் கல்வி சுகாதாரம் வாய்த்திடுக, எல்லாருக்கும் நல்ல இதயம் பொருந்திடுக, வில்லார்க்கும் நல்ல நுதல் மாதர் எல்லாருக்கும் விடுதலையாம் என்றே மணிமுரசும் ஆர்ப்பீரே. விங் கமாண்டர் பிரசாந்த் சர்மா அவர்கள் தலைமையில் அட்ஜுடன்ட் ஸ்குவாட்ரன் லீடர் தனிஷா சௌத்ரி அவர்கள் வழிநடத்த இன்றைய அணிவணக்க அணிவகுப்பு நடைபெறுகிறது. On the reviewing gypsy is the overall parade commander, Wing Commander Prashant Sharma, and behind him is the parade adjutant squadron leader Tanisha Chaudhary. முதலாவதாக கேப்டன் யஷ் தடால் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் ராணுவ படையினர். The army contingent is led by Captain Yash Dadal. இவர்களை தொடர்ந்து லெப்டினன்ட் கமாண்டர் ஸ்ரீகாந்த் கர்க் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வருகின்றனர் கடற்படை பிரிவினர். The Navy contingent is led by Lieutenant Commander Srikant Garg. Havildar T.U. Yogesh அவர்களின் தலைமையில் ராணுவ கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர். The Army Band contingent is led by Havildar T.U. Yogesh. Squadron Leader Siddhartha Singh avargalin thalaimayil anivagithu varugindranar vaanpadai pirivinar. The Air Force contingent is led by Squadron Leader Siddhartha Singh. அவர்களை தொடர்ந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் அனுப் மக்வானா அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் கடலோர காவல் படையினர். We have the Coast Guard contingent led by Assistant Commandant Anup Makwana. இவர்களை தொடர்ந்து லெப்டினன்ட் சஞ்சித் சைனி அவர்கள் தலைமையில் கடற்படை ஊர்தி அணிவகுத்து வருகிறது. The Navy float is led by Lieutenant Sanjit Saini. கடற்படை மிதவை 1946 கடற்படை எழுச்சியின் காட்சியை சித்தரிக்கிறது. ஸ்குவாட்ரன் லீடர் சையத் சல்மான் அவர்கள் தலைமையில் நம் பார்வைக்கு வந்து கொண்டிருக்கிறது வான்படையின் சாதனை வானூர்தி பிரம்மோஸ் மிசைல், சுகோய் 30 ஃபைட்டர் ஜெட், மீ 17 மற்றும் சி 130J ஏர்கிராப்ட் நவீனத்துவம் அதீத தொழில்நுட்பம் கொண்டு நய நேர்த்தியை வெளிப்படுத்துகிறது. The Air Force float is led by Squadron Leader Syed Salman. Deputy Commandant Prashant Basidia அவர்கள் தலைமையில் கடலோர காவல் படை ஊர்தி அணிவகுத்து வருகிறது. The Coast Guard float is led by Deputy Commandant Prashant Basidia. On display is the maritime reconnaissance and surveillance aircraft, Coast Guard Dornier, advanced light helicopter and Chetak helicopter on the deck. முன்னாள் ராணுவ வீரர் சுபேதார் மேஜர் திரு எஸ் ராஜா அவர்களின் தலைமையில் இதுவரை பல சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றிய முன்னாள் படைவீரர்கள் அணிவகுத்து வருகிறார்கள். The ex-servicemen contingent is led by Subedar Major S Raja. அவர்களை தொடர்ந்து அசிஸ்டன்ட் கமாண்டர் மனோஜ் கேஆர் பாண்டே அவர்களின் தலைமையில் CRPF படைப்பிரிவு மத்திய ரிசர்வ் காவல் படையினர். The CRPF contingent is led by Assistant Commandant Manoj K.R. Pandey. மத்திய ரிசர்வ் காவல் படையினரை தொடர்ந்து ஆய்வாளர் எஸ் ஜானி அவர்களின் தலைமையில் அணிவகுக்கிறார்கள் மத்திய ரிசர்வ் காவல் படையின் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர். The CRPF band is led by Inspector S Johnny. அசிஸ்டன்ட் கமாண்டர் திரு ஜிதேன் குமார் அவர்களின் தலைமையில் அணிவகுப்பில் தொடர்கிறார்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படைப்பிரிவு. Now we have the CISF contingent which is led by Assistant Commandant Jitendra Kumar. இவர்களை தொடர்ந்து உதவி பாதுகாப்பு ஆணையர் ஏகே பிரத் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் ரயில்வே பாதுகாப்பு படைப்பிரிவினர். The RPF contingent is led by Assistant Security Commissioner A.K. Prith. காவல்துறை முழு பொறுப்பு ஜிப்சி தலைமை ஏற்பவர் உதவி கமாண்டர் கே கோவிந்தராஜு அவர்கள். The Tamil Nadu Police Parade Commander Gypsy is led by Assistant Commandant K. Govindaraju. அடுத்ததாக காவல் ஆய்வாளர் M. கோமதி அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு பெண்கள் சிறப்பு காவல் படைப்பிரிவு அணிவகுத்து வருகிறார்கள். Inspector M. Gomathi leads the Tamil Nadu Special Police Women Contingent. அவர்களை தொடர்ந்து காவல் உதவி ஆய்வாளர் திரு எம் தர்மலிங்கம் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் இசைக்குழுவினர். The Armed Police Band Contingent is led by Sub Inspector திரு எம் தர்மலிங்கம். அடுத்ததாக ஆய்வாளர் திரு வி சுரேஷ்குமார் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Disaster Rescue Force Contingent is led by Inspector V. சுரேஷ்குமார். அணிவகுப்பில் தொடர்ந்து ஆய்வாளர் திரு ஏ தேவிட்ராஜ் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு ஆண்கள் சிறப்பு காவல் படைப்பிரிவு அணிவகுத்து வருகிறார்கள். The Tamil Nadu Special Police Men Contingent is led by Inspector A. Davidraj. தொடர்ந்து ஆய்வாளர் திரு ஆர் பெருமாள்சாமி அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வருபவர்கள் கடலோர பாதுகாப்பு காவல் படை பிரிவினர். The Coastal Security Group Contingent is led by Inspector R. பெருமாள்சாமி. கடலோர பாதுகாப்பு படையை தொடர்ந்து சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு சாம்சன் அவர்கள் தலைமையில் சென்னை பெருநகர காவல்துறையின் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர். The Chennai City Police Band is led by Special Sub Inspector Samson. ஆய்வாளர் திரு வி குமார் அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு கமாண்டோ படைப்பிரிவு அணிவகுத்து வருகிறார்கள். The Tamil Nadu Commando Contingent is led by Inspector V. Kumar. காவல் ஆய்வாளர் டி முத்தமிழ் சாய்ராம் அவர்கள் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் நீலகிரி படைப்பிரிவினர். Resplendent in blue we have the Nilgiris contingent which is led by Inspector D. Muttamil Sairam. நீலகிரி படைப்பிரிவினரை தொடர்ந்து உதவி ஆய்வாளர் திரு ஆர் ரவிக்குமார் அவர்களின் தலைமையில் அணிவகுத்து வருகிறார்கள் குதிரை படைப்பிரிவினர். Majestically marshaled is the Mounted Police Contingent led by Sub Inspector R. Ravikumar. இவர்களை தொடர்ந்து வனவர் ஆர் பிரியங்கா அவர்களின் தலைமையில் தமிழ்நாடு வனத்துறையின் படைப்பிரிவினர் அணிவகுத்து வருவதை நாம் பார்க்கிறோம். The Tamil Nadu Forest Department Contingent is led by Forester R. Priyanka. வனத்துறை படைப்பிரிவினரை தொடர்ந்து துணை சிறை அலுவலர் திரு எம் பழனிவேல் அவர்கள் தலைமையில் சிறைத்துறை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர். The prison department band is led by Deputy Jailer M. Palanivel. இவர்களை தொடர்ந்து துணை சிறை அலுவலர் திரு வி செந்தில்குமரன் அவர்கள் தலைமையில் சிறைத்துறை படைப்பிரிவு அணிவகுத்து வருகிறார்கள். The prison department contingent is led by Deputy Jailer V. Sendilkumaran. தொடர்ந்து மாவட்ட அலுவலர் திரு எம் மனோ பிரசன்னா அவர்கள் தலைமையில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் படைப்பிரிவினர் அணிவகுத்து வருகிறார்கள். The Tamil Nadu Fire Service contingent is led by District Fire Officer M. Mano Prasanna. அடுத்ததாக சிறப்பு நிலைய அலுவலர் திரு டி மனோகர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கூட்டுக்குழு முரசிசை குழுவினர். The Tamil Nadu Fire Service Band is led by Special Station Officer D. Manohar. தொடர்ந்து பிரிவு தளபதி திரு கே சுரேஷ் பாபு அவர்கள் தலைமையில் ஊர்காவல் படை ஆண்கள் பிரிவினர் அணிவகுத்து வருகிறார்கள். The Home Guard Men contingent is led by Divisional Commander K. Suresh Babu. தொடர்ந்து காவலர் எஸ் ஜெயப்பிரியா அவர்களின் தலைமையில் பைக்குழல் இசைக்கருவி குழுவினர் அணிவகுத்து வருகிறார்கள். The Tamil Nadu Police Bagpiper Band is led by S Jayapriya. பைக்குழல் இசைக்கருவி குழுவினரை தொடர்ந்து பிரிவின் தலைவர் திருமதி டி லலிதா லட்சுமி அவர்கள் தலைமையில் ஊர்காவல் படை பெண்கள் பிரிவினர். The Home Guard Women contingent is led by Section Leader T Lalitha Lakshmi. தொடர்ந்து Cadet Senior Under Officer S Nisha அவர்கள் தலைமையில் பெண்கள் தேசிய மாணவர் படை. The NCC Girls Contingent is led by Cadet Senior Under Officer S Nisha. பெண்கள் தேசிய மாணவர் படையினரை தொடர்ந்து திரு சாம்வேல் சதீஷ் குமார் அவர்கள் தலைமையில் தேசிய மாணவர் படை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர். The NCC Band is led by Samvel Satish Kumar. தொடர்ந்து Cadet Senior Under Officer M. Sanjay அவர்கள் தலைமையில் தேசிய மாணவர் படை மாணவர்கள் அணிவகுப்பு. The NCC Boys Contingent is led by Cadet Senior Under Officer M. Sanjay. K. Rindya அவர்கள் தலைமையில் நாட்டு நலப்பணி திட்டம் மாணவியர்கள் படை அணிவகுப்பு. The N.S.S. Girls Contingent is led by K. Rindya. எஸ் செல்லமுத்து அவர்கள் தலைமையில் நாட்டு நலப்பணி திட்டம் மாணவர்கள் படை அணிவகுப்பு. The NSS Boys Contingent is led by S Sellamuthu. தொடர்ந்து அணிவகுப்பில் சமிக்ஷா பக்தி அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு போக்குவரத்து காவல் மாணவ படை பிரிவினர். The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Contingent Girls is led by Samiksha Bagdi. அவர்களை தொடர்ந்து பி தீபக் சாரதி அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு போக்குவரத்து ரோந்து மாணவ படை பிரிவினர் கூட்டுக்குழல் முரசிசை. The Tamil Nadu Road Safety Patrol Band is led by P Deepak Sarathi. அடுத்ததாக A அருண் கார்த்திக் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு போக்குவரத்து கண்காணிப்பு ரோந்து படை பிரிவினர். The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Boys Contingent is led by A Arun Karthik. S Madina அவர்கள் தலைமையில் அவர்களை தொடர்ந்து சிற்பி பெண்கள் குழுவினர். The Sirpi Girls Contingent is led by S Madina. I Nitish அவர்கள் தலைமையில் தொடர்ந்து சிற்பி குழுவினர் ஆண்கள் பிரிவு. The Sirpi Boys Contingent is led by I Nitish. சிற்பி குழுவினரை தொடர்ந்து எஸ் ஜெயநந்தி அவர்கள் தலைமையில் TST ராஜா மகளிர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினரின் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர். TST Raja Girls Matriculation High Secondary School Band is led by S Jayanandini. S Jayanandini அவர்கள் தலைமையில் TST ராஜா மகளிர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினரின் கூட்டுக்குழல் முரசிசை குழு. அவர்களை தொடர்ந்து தலைமை பயிற்றுவிப்பாளர் R.R. பரத்ராஜ் அவர்கள் தலைமையில் அகஸ்தன் கல்லூரி மாணவர்களின் அணிவகுப்பு. The Augustan College Students Contingent is led by Bharatraj R.R. Instructor. Janisha J. அவர்கள் தலைமையில் பாரத சாரணியர் பிரிவினர். The Bharat Guides Contingent is led by Janisha J. அணிவகுப்பில் தொடர்ந்து ஏ சாஷியா அவர்கள் தலைமையில் குட் ஷெப்பர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர். குட் ஷெப்பர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பேண்ட் is led by A ஷாசியா. தொடர்ந்து தூயவன் டி அவர்கள் தலைமையில் பாரத சாரணியர் குழு. The Bharat Scouts Contingent is led by Thooyavan D. தொடர்ந்து ஜி தேவானந்த் அவர்கள் தலைமையில் சென்னை திருத்துவ கல்லூரி மேல்நிலைப்பள்ளி இசைக்குழு. Madras Christian College High Secondary School band contingent is led by G Devanath. அவர்களை தொடர்ந்து எஸ் நசீமா அவர்கள் தலைமையில் NSL ரஃபேல்ஸ் பள்ளி. NSL Rafael School girls is led by S Nisha. அடுத்ததாக ரித்திகா அவர்கள் தலைமையில் ரோசரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. Rosary Matriculation School girls band is led by Rithika. Navadada Innadu Endrum Nam Innattin Vendar Tamam Innattu Makkal Endre Takkada Vetri Murasai Ena Nam Marketti Uraikkum Urudhiyai Vazhangum Vannam Nam Muppadayinar Matrum Manava Padayinar Anivaguthu Perumai Serthanar. தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது